வேற எங்கேயுமே உலகத்துல கிடைக்காது. லெமூர்க்கு வரங்கன்னா மடகாஸ்கர்னு முடிவு பண்ணியிருக்கப்போ இங்கே வந்து ஸ்லாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து நீலகிரியில் ஆய்வு பண்ணுறாரு. பண்ணுறப்போ நீலகிரியில் அதே லெமூர்க்கு வரங்கோட மிச்சங்களை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்க ஆப்பிரிக்காவுக்கு கூட போகாத அந்த குரங்கு, ஏன்னா தண்ணியை தாண்டாது அந்த குரங்கு, அந்த குரங்கு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை தாண்டி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நடுவில் ஒரு நிலம் இருந்திருக்கணும்னு முடிவு கூடாது. அப்போ அந்த நீலகிரியும் சரி அங்கே இருக்கிற அந்த மடகாஸ்கர் இருக்கிற லெமூரியம் கிட்டத்தட்ட ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு. அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. குமரிக்கண்டான் வர்றப்போ அதற்கான ஆய்வுகள் வந்து இப்போதைக்கு எதுவும் தொடங்கி இருக்காங்களா? அதுதான் பிரச்சனை. இப்போ நீதிமன்றமே கேட்டிருக்கு, நீங்கள் குமரிக்கண்டம் பற்றி ஆய்வு பண்ண மாட்டேன்றீங்க. இந்தியாவில் இருக்கிற ஆய்வாளர்களாக இருக்கட்டும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்களாக இருக்கட்டும், 2008-2009 வரைக்கும் நம்ம வந்து தமிழர் வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குமரிக்கண்டத்தில் இருக்கலாம், குமரிக்கண்டம் மூழ்கிட்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க.